இப்போ ஃபோர்த் யூனிட்ல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் ஃபேக்டர், அது மட்டும் இல்லாமல் அதில் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பவர் ஃபேக்டர் மீட்டர்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, பவர் ஃபேக்டர் மீட்டரில் நம்மளுக்கு சர்க்கியூட்டில் டைரெக்டாக அளவு வந்து எனக்கு அளந்து கொடுத்துரும். அதை பற்றி எது எதுக்காக அப்படி அளந்து கொடுக்குது அப்படின்னாக்கா, பவர் ஃபேக்டரில் நம்மளுக்கு வர வேல்யூவை எதுலேயும் வாட்ஸ்லேயோ இல்லை வோல்ட் ஆம்பியர்லேயோ வர வேல்யூவை எனக்கு எதுலேயும் டிவைட் பண்ணி கொடுக்காம டைரெக்டாக அதோட வேல்யூவை எனக்கு சர்க்கியூட்ஸ்லேயே கொடுத்துரும். அதை தான் வந்து பவர் ஃபேக்டர் டைரெக்டாக எனக்கு அளக்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெயின் அட்வான்டேஜஸாக நம்மளுக்கு இருக்கும். இதில் ரெண்டு டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, டைனமோ மீட்டர் அண்ட் மூவிங் காயில். இந்த டைப்பிலலாம் நமக்கு இந்த பவர் ஃபேக்டர் மீட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணால் டைரெக்டாக அதை சர்க்கியூட்ஸில் எனக்கு அளவு அளந்து கொடுத்துரும், அதுக்காக இதை வந்து கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர் மீட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டரும் யூஸ் பண்ணுவாங்க, த்ரீ ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, சிங்கிள் ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டரில் ரெண்டு ஃபிக்ஸ்டு காயில் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு காயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இந்த சிங்கிள் ஃபேஸ் பவர் ஃபேக்டரில் ரெண்டு ஃபிக்ஸ்டு காயில் வச்சுருப்பாங்க. ரெண்டு ஃபிக்ஸ்டு காயிலுக்கு இடையில ஒரு மூவிங் காயில் வச்சுருப்பாங்க. மூவிங் காயில் ப்ரெஷர் காயில்னு சொல்லலாம். அந்த ப்ரெஷர் காயிலில் PQ ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எனக்கு செங்குத்தாக தான் இருக்கும். செங்குத்தாக இருக்கிறதுனால அதோட வேல்யூ எனக்கு ஸ்கேலில் 1 பாயிண்ட்டை எனக்கு நோட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மூவிங் காயிலிருந்து ரெண்டு வேல்யூ எனக்கு டிஃபைன் பண்ணி ரெண்டு சர்க்கியூட்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இண்டக்டன்ஸ் எடுத்திருக்காங்க. இது ரெண்டு எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, மூவிங் காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இதில் வர வேல்யூவை எனக்கு சர்க்கியூட்டில் டைரெக்டாக மெஷர் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக இது ரெண்டையும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த சப்ளை மூலமா டைரெக்டாக எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்தா இதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அடுத்து இதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எனக்கு இந்த ஃபிக்ஸ்டு காயிலில் எனக்கு அதோட தொடர் இணைப்பில் தான் இதோட லோடு வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு காயிலுக்கும் கீழே தான் எனக்கு லோடு காயில் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ லோடு கரண்ட் எனக்கு வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதில் எவ்வளோ கரண்ட் எனக்கு வந்தாலும் அந்த ஃபிக்ஸ்டு காயிலுக்கு எனக்கு எடுத்துக்கும். ஃபிக்ஸ்டு காயிலேருந்து எனக்கு டிவைட் பண்ணி மற்ற இடத்துக்கு கரண்ட் ஃப்ளோவை அனுப்பும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா, நார்மல் ஃப்ரீக்குவென்சி வந்து RLன்னு சொல்கிறோம். நார்மல் ஃப்ரீக்குவென்சியில் எனக்கு ரெசிஸ்டன்ஸ்லையும் இண்டக்டன்ஸில் வர வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே வேல்யூ அனுப்புவாங்க, ஒரே கரண்ட் ஃப்ளோ அனுப்புவாங்க. ஒரே கரண்ட் ஃப்ளோ அனுப்பும் போது அது எனக்கு ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அளவு கரண்ட்டை மட்டும் எனக்கு கொடுக்கும். எதுக்காக அப்படி கொடுக்குதுன்னா, அதிகமான அளவு கரண்ட் இதுக்கு வந்தாலும் எனக்கு ஃபால்ட்டு நடக்கும், அதே மாதிரி இண்டக்டன்ஸுக்கு போனாலும் எனக்கு ஃபால்ட் நடக்கும். அப்போ ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மூவிங் காயிலில் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ரெசிஸ்டன்ஸ்லையும் இண்டக்டன்ஸ்லையும் அதோட ஒரே அளவாக போகிற மாதிரி கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த PQ வந்து இதுக்கு இடையில போகிற கரண்ட்டு வந்து ஒன்று எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 90 ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். எதனால் அப்படி இருக்குன்னா, இது எனக்கு செங்குத்தாக இருக்குது, அதோட 90 ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கனால ஸ்கேலில் பாயிண்டரோட அளவு எனக்கு ஒன்றுன்னு காட்டும். அதனால தான் இது 90 ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னாக்கா, பியில் எனக்கு அந்த பவர் ஃபேக்டரில் யூனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பி காயிலில் கரண்ட் ஃப்ளோ எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்ஃபேஸாகவும் இருக்கும். அதே மாதிரி கியூ காயிலில் எனக்கு பி காயிலில் கரண்ட் ஃப்ளோ வர்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்ஃபேஸாகவும் இருக்கும். அது மாதிரி கியூ காயிலில் எனக்கு வர கரண்ட் ஃப்ளோ வந்து 90 ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து செங்குத்தாக இருக்கிறதுனால தான் எனக்கு ஸ்கேலோட அளவு ஒன்றுன்னு காட்டும். அப்போ இந்த மூவிங் காயில் எனக்கு ரொட்டேட் ஆகி அதோட வேல்யூ வலதுபுறமாகவோ இல்லை இடதுபுறமாகவோ திரும்பிச்சு அப்படின்னாக்கா, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பவர் ஃபேக்டரோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, த்ரீ ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். த்ரீ ஃபேஸ் பவர் ஃபேக்டர் மீட்டரில் RYBன்னு சொல்லி மூணு டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த டெர்மினலில் ரெண்டு ஃபிக்ஸ்டு காயில் வச்சுருப்போம். அதை F1 F2 எடுக்காமல் FF வச்சு ரெண்டு ஃபிக்ஸ்டு காயில் எடுத்துருப்போம். அதுலேருந்து எனக்கு பாயிண்டரோட அளவும் ஸ்கேலோட அளவும் எனக்கு அதில் காட்டும் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி.
இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு காயிலிருந்து எதை கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா, ஒரு மூவிங் காயில் இடையில நடுப்புற கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த நடுப்புற இருக்கிற மூவிங் காயிலேருந்து பிக்யூன்னு ரெண்டு லைன் எடுத்திருப்போம். அந்த பிக்யூங்கிற ரெண்டு லைனும் எதோட கனெக்ட் ஆகி வரும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டெர்மினலோட எனக்கு கனெக்ட் ஆகி வரும். இந்த டெர்மினலோட இது கனெக்ட் ஆகியிருக்கனால, இந்த ஃபஸ்ட்டு டெர்மினலுக்கும் ரெண்டாவது டெர்மினலுக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டரை நான் வச்சுருக்கேன். எதுக்காகனா, எனக்கு அதில் வர வேல்யூவை அது எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதிகமான வேல்யூ, கரண்ட் வேல்யூ அதிகமாக போயிடாமல் எனக்கு அதுக்கு தேவையான அளவு மட்டும் கரண்ட் ஃப்ளோ இருக்கணுங்கிறதுக்காக அது ரெண்டுக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பக்கத்துலேருந்து பிங்கிற லைன்லேருந்து ஒன்றுக்கும் மூணுக்கும் இடையில ஒரு டெர்மினல் லைனுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு ரெசிஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் டோட்டலாக ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இண்டக்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் ரெண்டுக்கும் வேல்யூவை கரண்ட் ஃப்ளோவை தனியாக பிரித்து கொடுத்துக்கும். இதில் நான் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கேன். த்ரீ ஃபேஸுங்கிறனால இதில் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லேயும் போகிற கரண்ட் ஃப்ளோ எனக்கு கரெக்டாக போச்சு அப்படின்னாக்கா, அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து எனக்கு கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுக்கும். அதிகமான வேல்யூ போச்சுன்னா ஃபால்ட் ஏதாவது வந்துடும். அதனால் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் வச்சு இது ரெண்டுக்கும் டிவைட் பண்ணி கொடுத்து அதோட கரண்ட் ஃப்ளோவை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கப்புறம் இதோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த பவர் ஃபேக்டர் எப்போதுமே யூனிட்டியாக தான் இருக்கும். பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு காயிலுக்கு இடையில ஒரு விசை வந்து உண்டாகும். அதில் போகிற கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரு ஃபதை உண்டாகும். அந்த மாதிரி ஆகும்போது எனக்கு யூனிட்டியை தவிர மற்ற ரெண்டு பவர் ஃபேக்டருக்கும் இடையில காயிலில் ஒரு டிஃப்ளெக்ஷன் டார்க் வந்து உண்டாகும். எப்படி உண்டாகும் அப்படின்னாக்கா, ரெண்டுலேயும் வர கரண்ட் ஃப்ளோவுக்கு இடையில ஒரு டிஃப்ளெக்ஷன் டார்க் எனக்கு மூவிங் காயிலில் உண்டாச்சு அப்படின்னாக்கா, அப்போ அந்த கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக ஒரு கண்ட்ரோலரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால தான் ரெசிஸ்டருக்கு எனக்கு கரெக்டான அளவு மட்டும் கரண்ட் ஃப்ளோவை எடுத்துக்குது. அப்படி அந்த கண்ட்ரோலர் எனக்கு இல்லை அப்படின்னாக்கா, அதில் எனக்கு ரெசிஸ்டருக்கு வேல்யூ கரண்ட் ஃப்ளோ அதிகமாக போய் ரெசிஸ்டரில் ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா, எனக்கு ஃபுல்லாகவே சர்க்யூட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்படியே ஃபுல்லாகவே சர்க்யூட்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, எனக்கு மூவிங் ஃப்ளோவும் இருக்காது, எனக்கு பவர் ஃபேக்டர் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு தெரியாமலே போயிடும். அதுக்காக தான் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஒரு டிஃப்ளெக்ஷன் டார்க் உண்டாச்சுன்னா அதில் ஒரு கண்ட்ரோலரும் வச்சுருப்பாங்க, எனக்கு ஒரு கண்ட்ரோலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதோட எதிர் திசையில் அது செயல்படும் போது, எதிர் திசையில் அந்த இது பாயிண்டருக்கு ஏற்ற மாதிரி எதிர் திசையில் எனக்கு மூவ் ஆச்சு, ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த ரெண்டு டார்க்கும் வந்து எனக்கு சமநிலைக்கு வரும்போது பாயிண்டரோட நிலையை வந்து எனக்கு காமிக்கும். பவர் ஃபேக்டரில் பாயிண்டரோட நிலை என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அது ரெண்டு எதிர் திசையில் எனக்கு ரொட்டேட் ஆகி வரும்போது பாயிண்டரோட வேல்யூ ஒன்றுன்னு காமிக்கும். அது சிங்கிள் ஃபேஸில் செங்குத்தாக இருக்கிறதுனால அதோட வேல்யூ எப்போதுமே ஒன்றுன் தான் காட்டும். இது எதிர் திசையில் போயிட்டு எனக்கு மூவ் ஆகி ரொட்டேட் ஆகி வர்றதுனால அதோட வேல்யூ எனக்கு ஒன்றுன்னு காட்டுது. இது எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மூவிங் ஆச்சு, திரும்ப ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா எனக்கு லீடிங்லேயும் காமிக்கும். திரும்ப இந்த பக்கம் ரொட்டேட் ஆகி இப்படி ரொட்டேட் ஆகி வரும்போது அதோட வேல்யூ எனக்கு லேகிங்லேயும் காமிக்கும். வலதுபுறமாகவும் அது ரொட்டேட் ஆகி எனக்கு அதோட பாயிண்டரோட வேல்யூ மெஷர் பண்ணி கொடுக்கும், இடதுபுறமாகவும் எனக்கு அதோட வேல்யூவை மெஷர் பண்ணி கொடுக்கும். இதில் ஸ்டாண்டர்டாக வந்து எனக்கு ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா, எனக்கு இது வந்து செங்குத்தால ரொட்டேட்டிங் சர்ஃபேஸில் இருக்கனால எது திசைக்கு மாற்றி எனக்கு வரும்போது அப்போ அதோட பாயிண்ட் வேல்யூ மட்டும் எனக்கு ஒன்றுன்னு காமிக்கும். இப்போ அந்த பவர் ஃபேக்டரில் எனக்கு அந்த ஒன்றுங்கிற வேல்யூ எனக்கு காமிச்சிது அப்படின்னாக்கா, அந்த டிஃப்ளெக்ஷன் டார்க் உண்டாகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி அது மூலமாக எனக்கு இதில் வந்து பாயிண்டரோட வேல்யூ ஒன்றுன்னு சொல்லிட்டு காமிக்கும்.